வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகம் முழுவதும் ஊரடங்கில் புதிய மாற்றம். காலை 8 to 6 மணி வரை புதிய தளர்வு அறிவிப்பு. இனி இந்த கடை இயங்கும், மக்கள் மகிழ்ச்சி. இது போன்ற ஊரடங்கு சம்பந்தமான உண்மையான விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னைக்காவது உங்களுக்கு நிச்சயம் அது யூஸ் ஆக இருக்கும். தமிழகத்தில் மே 31 தேதி வரை கடுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. நாளை முதல் இதனை கண்காணிக்க மாவட்ட வாரியாக அமைச்சர்களை நியமித்தார் மு க ஸ்டாலின் அவர்கள். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேவையான அமைச்சர்களை நியமித்து உத்தரவிட்டுள்ளார். ஊரடங்கை மேம்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். கோயம்பேடு சந்தை இன்று செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் மளிகை கடை இருக்காது, காய்கறி கடை இருக்காது, எந்த கடையும் இருக்காது. மெடிக்கல் இந்த மாதிரி பால் இந்த மாதிரி தேவையானதை தவிர. ஸோ இன்றைக்கி எல்லா கடையும் நைட்டு வரைக்கும் இருக்கும். எது வாங்கினா வாங்கிக்கோங்க. இப்போ காய்கறினா வாங்கணும்னா இன்னுமே வந்து நாளையிலேருந்து வாகனம் மூலமாக தான் இப்போ ஊருக்கு கொண்டு வருவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். எந்த ஜென்மத்திலையும் டாஸ்மாக் மட்டும் கிடையாது, ஓகேவா? குடிமகன்கள் வருத்தத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு தளர்வு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் எல்லா கடையும் திறந்துக்கலாம் அப்படின்னு. டாஸ்மாக்கு பெரிய பெரிய மால்கள் தவிர எதுவும் அவசர தேவைக்கு வாங்கிக்கணும்னா வாங்கி வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து எந்த கடையும் எங்காது, நல்லா யோசிச்சுக்கோங்க. 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கடை வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கடுமையான ஊரடங்கு இன்றைக்கி மட்டும்தான் கடை, நாளைக்கு வந்து கடைங்கிறத நினைக்கவே கூடாது. மெடிக்கல் மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு புதுசாக என்ன நாளை முதல்ல ஒரு தளர்வு என்ன அப்படின்னா, காலை 8 to 6 மணி வரை ஒரு புதிய தளர்வு ஒன்று வெளியாகிருக்கு. அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற ஒரு இ காமர்ஸ் கடைகள், மின்னணு கடைகள்னு சொல்லலாம். ஸோ இந்த கடைகள் வந்து இயங்கும். இதுக்கு முன்னாடினா நீங்கள் டெலிவரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு அவைலபிள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். காலை 8 முதல் மாலை 6 மணி வரை இது இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹோட்டல்ஸும் நாளைக்கு இயங்கும். அப்பப்போ விட்டு விட்டு கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு இயங்கும். பார்சல் மட்டும் தான் அனுமதி.